ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் அழுந்து புன்னகைக்கும்படி குளிர்ந்து போகும்படி நீ தேடிய உனக்கான ஒன்று உன்னை வந்து சேரும்படி அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் செல்லமே நான் நினைச்சது எப்போ நடக்கும் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது எப்போ என் கைகள்ல வந்து சேரும்னு எதிர்பார்ப்போடும் இயக்கத்தோடும் காத்துக்கிட்டு இருக்கவும் வாழ்க்கையில உனக்கானதே உண்மனம் மகிழும்படி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கும்படியாக சுக்குரு திசையை தொடங்கி வைத்து விட்டேன் செல்லமே குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி குத்தி காட்டி உன் மனச காயப்படுத்துற மனிதர்களாக இருந்தாலும் சரி யோசிக்காம தூக்கி ஓரமா போட்டுட்டு செய்ய வேண்டிய வேலையை பார்த்துட்டு இரு ஏன்னா அந்த முழு மனிதர்களும் உன்னை காயப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள் என்பதை மறக்க வேண்டாம் கேலி கிண்டல் செஞ்சு உன்னை திட்டி முறைச்சு பேசினாலும் உன் வாழ்க்கையில நீ உயரத்தை தொடும் வரையிலும் உனக்கு துணையா இருக்கக்கூடிய உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களின் மீது வைத்திருக்கும் மரியாதையை ஒருபோதும் குறைத்துக் கொள்ளாதே என் செல்லமே நியாயமா இந்த உலகத்துல வாழணும்னா அது முடியாமல் எல்லாரும் கூடியவர்களாக இந்த உலகமே மாறிவிட்டது எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் சமூகத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீ எப்போதும் உன் மனசாட்சிப்படி வாழக்கூடிய ஆளாக இருந்துவிடு எதையும் நீ எதிர்பார்ப்பதற்கு பதிலாக என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள தயாரான ஆளாக மாறிட்டீனா ஏமாற்றங்கள் என்பது உன் வாழ்வில் இருக்காது அல்லவா உன் கையை விட்டு போனதையே நினைச்சு கவலைப்படுறது முட்டாள்தனமாக இருக்கும் என்று அதற்கு பதிலாக உன்னிடம் என்ன வந்து சேருதோ அதை நினைச்சுட்டு எதிர்பார்ப்பதும் ஆசைப்படுவதும் இனிமே நிச்சயமா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே உன் சாயப்பா மேல வச்சுடு ஏதாவது ஒரு விஷயம் கவலைப்படும்படி நடந்தாலும் அதற்காக நீ கவலை கொள்ளவே கூடாது என்று செல்லமே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளக்கூடாது காரணமே இல்லைனாலும் ஏதோ மனசு ஒரு மாதிரி இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது ஏன்னா எதுவா இருந்தாலும் அது நிச்சயம் கடந்து போகும் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போய் இஷ்டங்களை உன் வாழ்வின் இன்பமாக நான் அமைத்து தருவேன் போராடி போராடி தோக்குறது கூட வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதை நீ மறந்து விட வேண்டாம் உன் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக வரல உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற வெளிக்கொண்டு வந்து உன்னால இதையெல்லாம் சமாளிக்க முடியும்னு உன்னை உனக்கே உணர்த்துவதற்கும் உனக்கு தெரியப்படுத்துவதற்குமாகத்தான் நான் செய்தேன் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதை பத்தி நீ இனிமே யோசிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை எவ்வளவோ மனிதர்களையும் இழந்து விட்டாய் அதெல்லாம் இனிமே யோசிச்சு கவலைப்பட வேணாம் இப்போ உனக்கு என்ன தேவை இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா அந்த எண்ணங்களையும் யோசனைகளையும் மட்டும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ விளக்குல வெளிச்சம் மட்டும்தான் வரும் அந்த விளக்க எங்க வைக்கலாம் எந்த இடத்துக்கு வெளிச்சம் தேவைங்கிறத நீதானே தீர்மானிக்கணும் அதே போலதான் வாழ்க்கையில இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை எப்படி உனக்கு சாதகமா மாத்திக்கலாம் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதையெல்லாம் நீயே முடிவெடுக்கக்கூடிய கூடிய ஆளாக இருந்துவிடு உண்மையான அறிவாளியாக இருக்கக்கூடியனே ஒருபோதும் உன் ரகசியத்தை அடுத்தவர்களிடம் சொல்லிவிடாதே என் செல்லமே நம்ம குடும்பம் நம்ம சொந்தம் நீ ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட நேரத்துல ஓ மனசுல இருக்கிற உண்மைகளை உளறி விடுவாய் அப்புறம் காலம் முழுக்க கஷ்டப்பட வேண்டியதும் கண்ணீர் விடுவதும் நீயாகத்தானே இருக்கக்கூடும் தேவையில்லாமல் உன் ரகசியங்களையும் மனசுல இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் அடுத்தவர்களிடம் சொல்லி ஆறுதலடையலாம் நினைக்காத எதுவா இருந்தாலும் தேவையில்லை என்ற மனநிலையை நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் தான் ஏற்படுத்தி விடுவார்கள் நீ யார முழுசா நம்புனியோ யாருக்கு உதவிகள் நிறைய செஞ்சியோ யார நல்லவங்கன்னு நம்புனியோ யார் உனக்கு எல்லாமுமாக கடைசி காலம் வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சியோ அவர்கள்தான் சற்றும் யோசிக்காமல் உன்னை தூக்கி உதறி தள்ளி விட்டு போய்விடுவார்கள் என்று செல்லமே பொறாமையும் கோபமும் உனக்கு தேவையில்லாத குணம் இது இரண்டையும் தூக்கி போட்டுட்டு உனக்கான நல்ல குணங்களான இனிமையான நற்பண்புகளை வளர்த்துக்கொள் ஒருமுறை நீ தெரியாம ஏமாறலாம் ஆனா மீண்டும் மீண்டும் இந்த உலக மனிதர்களிடமும் நயவஞ்சகம் கொண்ட துரோகிகளிடமும் ஏமாறுவது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல அது நீ செய்யக்கூடிய தவறாகவும் இருந்துவிடும் அல்லவா எதுவா இருந்தாலும் நீ எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்ள கற்று கொண்டால் உன் வாழ்வில் ஏமாற்றங்கள் வராமல் இருக்கும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கேன்னு உன் மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தையும் நல்லெண்ணத்தையும் வளர்த்துக்கோ நடப்பதை உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுப்பேன்